வணக்கம். அம்மாச்சி கைப்பக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம். பால் பாயசத்துக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னு பார்ப்போம். 100 சேமியா, 50 ஜவ்வரிசி, 3 ஏலக்காய், 200 ஜீனி, தேவைக்கு முந்திரி பழமும், முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், 1/2 லிட்டர் பால். பால் பாயசம் செய்யலாம் வாங்க. வச்சு சட்டியில் 1/4 மணி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்கி இப்போ ஜவ்வரிசி போட்டு வேக வைக்கணும். ஜவ்வரிசி வேகிற வர நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க, ஏன்னா அது கட்டி பிடிச்சிடும் கிண்டலுன்னா. தண்ணி காணாட்டாலும் கொஞ்சம் தண்ணி விட்டு கிண்டுங்க, ஏன்னா ஜவ்வரிசி வேக கொஞ்சம் லேட்டாகும், அதனால் கொஞ்சம் கிண்டிக்கிடுங்க பிடிச்சிடாங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு இன்னும் கூட சேமியா போடணும். தண்ணி காணலன்னா கொஞ்சம் வெந்நி சூடு பண்ணி வச்சுக்கிடுங்க, அப்புறம் காணலன்னா அதை விட்டுக்கலாம். இப்போ சேமியா போடுறேன். இப்போ சேமியை போட்டு நல்லா கிண்டி விடணும், இல்லைன்னா அதுவும் ஒன்று சேர்ந்துடும். அதனால் கொஞ்சம் கொதிக்கிற வர நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ சேமியை வேகிறதுக்குள்ளே நம்ம சட்டி காய வச்சு நெய் விட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் மூணையும் வறுத்து அதில் வேக விட்டுறணும். இப்போ சட்டி காய வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்றேன். இப்போ முந்திரி திராட்சை போடுறேன், அது கூட ஏலக்காயும் போடுறேன். திராட்சை ஏலக்காயில் நல்லா ப்ரௌன் கலராக வந்துட்டேன். இதை நம்ம அந்த பாயசத்தோடு சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ சீனியை போடுறேன். போட்டு நல்ல சீனி கரைஞ்சவனுக்கு அப்புறமா தான் நம்ம பாலை விட்டு இறக்கணும். இப்போ சீனி நல்லா கரைஞ்சிட்டு சேமியா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இன்னமும் பாலை விட்டு இறக்க வேண்டியதான். இப்போ 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றி இறக்கிற வேண்டியதான். பால் பாயசம் ரெடி. தண்ணியாக தான் வைக்கணும், ஏன்னா அது ஆறினோடனே கெட்டியாயிரும். அதனால் முதல்ல வைக்கும்போது நம்ம கொஞ்சம் தண்ணியாகவே வச்சால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. பால் பாயசம் ரெடி ஆகிட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். சூடான சுவையான ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி. ஜவ்வரிசி சேமியா பாயசம் நல்லா ரெடி ஆகிட்டு இது உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ஜவ்வரிசி தேடுறதுனால இது வயிற்றுக்கும் நல்லது. சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.